தாய் வீடு மார்ச் 2023. பெரியார் தாத்தா நூல் அறிமுகம். கட்டுரை எழுதியவர் அருண்மொழிவர்மன். தமிழ் ஸ்டுடியோ அருணின் செயற்பாடுகளை மிக நீண்ட காலமாக ஆர்வத்துடன் பார்த்து வருகின்றேன். பேசாமொழி என்கிற இணைய இதழ், பியூர் சினிமா என்கிற புத்தக விற்பனைக்கான இணையதளம், படச்சுருள் என்கிற திரைப்படம் குறித்த சிற்றிதழ், திரைப்பட திரையிடல்கள், திரைப்படம் குறித்தும் திரை ஆளுமைகளுடனும் உரையாடல்கள் என்று பல்வேறு வேலைத்திட்டங்களின் மூலமாக தனது நோக்குகளை நோக்கிய பயணத்தை தளர்வில்லாமல் முன்னெடுப்பவர் அவர். அந்த பயணத்தினதும் அவரது வேலைத்திட்டத்தினதும் தொடர்ச்சியாகவே அவர் எழுதி மகள் வெளியீடாக வந்துள்ள பெரியார் தாத்தா என்கிற சித்திரக்கதை புத்தகத்தையும் கருதுகின்றேன். சிந்தனையாளர்கள் சமூக நீதிக்கான போராட்டங்களை முன்னெடுத்த தலைவர்கள் பற்றி சிறுவர்களுக்கான அறிமுக நூலில் தமிழில் மிக குறைவாகவே வந்துள்ளன. இன்னும் குறிப்பாக சிறுவர்களை கவரும் விதத்தில் வண்ணப்படங்களுடனும் பெரிய எழுத்துருக்களுடனும் சிறுவர்களை கவரும் விதத்திலான கதை சொல்லும் முறையுடனும் வெளிவந்த நூல்கள் என்று பார்த்தால் இன்னும் அரிதாகவே இருக்கின்றன. இந்த சூழலில் அருண் எழுதியுள்ள பெரியார் தாத்தா செவ்வக வடிவில் அழகிய வண்ணத்தாள்களில் வண்ணப்படங்களுடன் பெரிய எழுத்துருவில் சிறுவர்களை கவரும் விதத்தில் வெளிவந்திருக்கின்றது. தனது மகனான மகள்மாறனின் முதலாவது பிறந்த தினத்தின் போது இந்நூலை அருண் வெளியிட்டிருக்கின்றார். கதை கேட்க விரும்பாத குழந்தைகள் இங்குதான் இருக்கக்கூடும். எமது பால்யம் வீட்டில் பெரியவருடனும் விடாத கதைகளை கேட்டு கதை கேட்கும் சுவாசியத்தில் தூக்கத்துடன் போராடி கடைசியில் கதை போட்ட வழியே தூங்கிவிடும் வழக்கத்தை கொண்டிருந்தது. இன்று பரபரப்பான வாழ்க்கை முறையும் இலத்திரனியல் கருவிகளின் பயன்பாட்டின் அதிகரிப்பும் குழந்தைகளுக்கு கதை சொல்லும் நேரத்தை மட்டுமில்லாமல் குடும்பத்தினர் ஒன்றாக இருந்து ஒருவருடன் ஒருவர் பேசும் வழக்கத்தை கூட வெகுவாக குறைத்துவிட்டன. பெரியார் தாத்தா கதையில் சிறுவனான மாறனின் தந்தையோ இப்போதும் மாறனுக்கு தூங்கும் போது கலைச்சி சொல்லும் வழக்கத்தை பழக்கமாக கொண்டிருக்கின்றார். கதை என்ற பெயரில் மூட நம்பிக்கைகளையும் புராணங்களையும் சொல்லும் வழக்கத்திலிருந்து மாறி குழந்தைகளுக்கு விழிப்புணர்வையும் பிரஜையையும் தூண்டுகின்ற விதமான கதைகளை சொல்பவராக மாறனின் தந்தை சித்திகரிக்கப்படுகின்றார். இன்றளவும் பெற்றோர் தமது பிள்ளைகளுடன் கதைக்க தயங்கும் குட் டச் பேட் டச் பற்றிய கதையாக மாறனுக்கு சொல்வதும் குறிப்பிடவும் கவனத்தில் கொள்ளவும் அவசியமானது. பெரியார் போன்ற ஒரு ஆளுமையின் கருத்துக்களை குழந்தைகளுக்கு எடுத்துச் செல்வது என்பது இலகுவான காரியமல்ல. மேலும் குழந்தைகளுக்கு சரியான முறையில் இந்த கருத்துக்களை எடுத்துச் செல்லாமல் மேலோட்டமாக சொல்லும்போது அவை எதிர்மறை தன்மையையும் விலகலையும் ஏற்படுத்திவிடவும் கூடும். இந்த கரிசனத்தை இந்த நூலின் உருவாக்கத்தின் போது அருண் கடைபிடித்திருக்கின்றார் என்பது தெளிவாக தெரிகின்றது. அவர் முதற்கட்டமாக பெரியாரை ஜீன்ஸ், ட்ராக் பேண்ட்ஸ், கருப்பு கண்ணாடி, டிஷர்ட் அணிந்த புறத்தோட்டத்திலும் நவீன மனிதராக இங்கு அறிமுகப்படுத்துகின்றார். பெரியாரை குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்வதற்கான சித்திரக்கதைகளோ பாடல்களோ வெளியிட்டுள்ளவா என்று சில ஆண்டுகளுக்கு முன்னர் தேடியிருந்தேன். அப்போது பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தின் வெளியீடாக வந்து கொண்டிருக்கும் பெரியார் பெஞ்சு என்கின்ற இதழினை காண கிடைத்தது. தற்போது மேக்ஸர் ஊடாகவும் இந்த இதழ்களை வாசிக்க முடிகின்றது. இதன் பழைய இதழ்கள் சிலவற்றினை http.periyarpinju.com என்கின்ற இணையதளத்திலும் பார்க்கலாம். பெரியார் பிஞ்சு இதழில் சித்திரக்கதை வடிவில் சில பக்கங்களால் பெரியாரின் கருத்துக்களும் வரலாறும் வெளியிடப்படுவது வழக்கமென்றாலும் அதில் பயன்படுத்தப்படும் மொழி குழந்தைகளுக்கான மொழியாக இருப்பதில்லை. மாறாக பெரியோர் தோத்தாவில் குழந்தைகளுக்கேற்ற இலகுவான மொழியும் பெரிய எழுத்துக்களும் பயன்படுத்தப்படுகின்றன. குழந்தைகளுக்கேற்ற விதத்தில் பெரியாரையும் அவர் சிந்தனைகளையும் அறிமுகம் செய்யும் பாடல்களை PKDK தமிழ் என்கின்ற யூடியூப் தளத்திலும் காணலாம். இனிமையான முறையில் இசைத்தொகுப்பும் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பாடல்கள் குழந்தைகளை கவரும் விதத்திலும் இருக்கின்றன. குழந்தைகளுக்கான கல்வி முறையில் ஒரு உபாயமாக அவர்கள் பின்னாளில் அறிவியலிலும் சமூகவியலிலும் கற்கவும் மறைந்து கொள்ளவும் போகின்ற கருத்தாங்கங்களை குறித்தும் ஆளுமைகள் குறித்தும் எளிய அறிமுகங்களை செய்து வைப்பது கடைபிடிக்கப்படுகின்றது. இன்னொரு விதத்தில் இது குழந்தைகள் கற்றுக்கொள்வதில் தமது நெருக்கமாக பிடித்துக் கொள்வதற்கும் அவர்களது தேடல்களை தூண்டுவதற்கும் உதவுகின்றது. இங்கே பெரியார் தாத்தா கதாபாத்திரம் மூலமாக மாறனுக்கு ஐன்ஸ்டைன், நியூட்டன், தோமஸ் அல்வா எடிசன், கிரஹாம் பெல், ரைட் சகோதரர்கள் பற்றி எளிய அறிமுகங்கள் செய்து வைக்கப்படுகின்றன. அத்துடன் லேசர் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்த தியோடர் மைமன் குறித்தும் அந்த தொழில்நுட்பத்தை எவ்வாறெல்லாம் பயன்படுத்தலாம் என்றும் கதையின் முக்கிய இடையாக சொல்லப்படுகின்றது. அதுபோல தாவரங்களின் வளர்ச்சியை அறிவிடும் கிரெஸ்கோகிராஃப் கருவியை கண்டுபிடித்த ஜெகதீஷ் சந்திரபோஸ் குறித்தும் அறிமுகம் செய்து வைக்கப்படுகின்றது. பெரியார் தன் வாழ்நாளெல்லாம் சுயமரியாதை, சமத்துவம் என்பவற்றை முன்னிறுத்தி சமூக நீதிக்காக போராடியவர். சாதி ஒழிப்பும் பண்படுதலை, பகுத்தறிவு, அரசியல் பிரஜை உள்ளிட்டதாக பல தளங்களில் செயற்பட்டவர் அவர். இன்று சூழலியல், நிலங்கள் பறிக்கப்படல் போன்ற பல்வேறு தளங்களில் நிகழும் சுரண்டலுக்கு எதிராக அறிவியலை ஆயுதமாக கொண்டு போராடுகின்ற நவீன பெரியாராக பெரியார் தாத்தா என்கிற ஃபேண்டசி அமைகின்றது. அதே நேரத்தில் பார்ப்பனியம், சாதியம் ஆகியவற்றையும் கடந்து போகாமல் போகிற போக்கில் அழுத்தமாக சொல்லிச் செல்வதாக பெரியார் தாத்தா அமைந்திருக்கின்றது.
இந்த புத்தகத்தில் எனக்கு பிடித்திருக்கின்ற பல்வேறு விடயங்களில் மூன்று விடயங்களை குறிப்பாக சொல்வது அவசியம் என்று கருதுகிறேன். ஒன்று, கதையின் தொடக்கத்தில் மாறன் பெரியாரிடம் அவங்கன்னு சொல்லாத தாத்தா எப்பவுமே பேரை சொல்லு, எங்கப்பா அது இது அவங்க அந்த மரம் இந்த மரம் அப்படியெல்லாம் பேசாமல் என்னவா இருந்தாலும் அதோட பேரை சொல்லணும்னு சொல்லியிருக்காரு என்று சொல்லுவார். இது ஒரு முக்கியமான விடயம் என்று கருதுகின்றேன். கதையின் முடிவு பகுதியில் மரங்களை பற்றி அறிமுகம் செய்யும் போது பெரியார் ஒவ்வொரு மரத்தையும் அதன் பயனையும் மாறனுக்கு அறிமுகம் செய்வார். நாம் வாழும் சூழல் இருக்கின்ற உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் ஒவ்வொன்று குறித்தும் நாம் சிறிதளவாவது குறைந்தபட்சம் அவற்றின் பெயரும் பயனும் வரலாறும் என்ன என்றாவது தெரிந்து கொள்வது அவசியம். இரண்டு, மரங்கள் நடுவதன் அவசியம் குறித்தும் இயற்கை வளங்கள் அளிக்கப்படுவது குறித்தும் உரையாடுவதன் தொடர்ச்சியாக உணவுச்சங்கலில் குறித்து அறிமுகம் செய்யும் போது மரங்கள் நிறைய இருக்கணும், அதிலையும் எதற்கும் பயன்படாத மண்ணுக்கும் பொருந்தாத மரங்களை வைக்காமல் எல்லோருக்கும் பயன்படுற மண்ணோடு உறவாடுற மரங்களும் முன்வைக்கணும் என்று சொல்வது முக்கியமானதாகும். மூன்று, இந்த கதை முழுவதும் பெரியார் தாத்தாவும் மாறனும் உரையாடுபவர்களாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்பவர்களாக வருகின்றார்கள். மாறன் சொல்கின்ற கருத்துக்களை கேட்டு அவற்றிற்கு மேலதிக விளக்கங்களை கொடுப்பவராகவும் சில சந்தர்ப்பங்களில் மாறனின் கருத்துக்களை ஏற்று தன்னை திருத்திக் கொள்பவராகவும் பெரியார் தாத்தா பாத்திரம் உருவாக்கப்பட்டிருப்பது முக்கியமானதாகும். மார்க்சிஸ்ட் இன்டர்நெட் ஆர்கைவ் திட்டத்தில் சிறுவர் இலக்கியம் என்கிற பக்கத்தில் அதன் நோக்கமாக சோசியலிச கல்வியின் பொறுப்பையும் சவால்களையும் அறிந்து கொள்வதற்கும் வரலாற்றுணர்வுடன் அடுத்த தலைமுறையினர் வளர்வதற்கும் தேவையான தகவல் வளங்களையும் ஆவணங்களையும் வழங்குவதாகும் என்று குறிப்பிடுகின்றது. சமூக நீதி குறித்தும் கல்வி முறை குறித்தும் அக்கறை கொண்டவர்கள் இதனை கருத்திற்கொண்டு சிந்தனையாளர்கள் குறித்தும் அவர்களின் கருத்துகள் பின்புலங்கள் குறித்தும் குழந்தைகளுடனும் சிறுவர்களுடனும் எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்கான முயற்சிகளில் ஒன்றாகவே அருண் எழுதியுள்ள பெரியார் தாத்தாவினை பார்க்கின்றேன். சூரியராஜின் வரைபடம் கண ரவீந்திரனின் வடிவமைப்பும் இந்த நூலை குழந்தைகளுக்கு நெருக்கமானதாக்குவதற்கு உதவியிருக்கின்றன. மாறனும் பெரியார் தாத்தாவும் காட்டுக்கு போய் விலங்குகளுக்கு எப்படி உதவி செய்தார்கள் என்பது பெரியார் தாத்தாவின் அடுத்த பாகமாக வரும் என்று இந்த நூலின் இறுதியில் குறிப்பிடப்படுகின்றது. பெரியார் தாத்தாவின் பயணம் தொடரட்டும்.